நாளைக்கு யாராவது துணைக்கு கூட்டிட்டு வந்து எடுக்கலாம். எங்க அம்மா கொடுத்த இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் எந்த பய தயவு எனக்கு தேவையில்லை. அப்புறம் இறக்கிறடா குறைச்சல், இனிமே நான் தான்டா ராஜா. நல்லபடியா நடக்கணும். பாத்தியா விளைஞ்சு கொட்டி இருக்கு. எல்லாரும் ராஜாவோட அதிர்ஷ்டம். ஊர்ல எல்லாம் போயிடும். வைத்த எரியா. எல்லாரும் சாப்பிட்டு எரியும். அடுத்தவங்களை பத்தி நமக்கு எதுக்குங்க? இனிமே நமக்கு ஒரு குறையும் இல்ல. இருக்கிற கடனை அடைச்சிட்டு நம்ம நிம்மதியா இருக்கலாம். வாங்கடா வாங்க. எல்லாரும் பார்த்துட்டு போயிட்டானுவோ? இப்ப உங்க பண்ணையாரு உங்களை அனுப்பிச்சிருக்காரு நோட்டம் பாக்குறதுக்கு. நல்லா பாருங்க. மாவுக்கு 25 மேரி கண்டிருக்கிறோம். என்ன தெரிஞ்சா? என்ன உங்க பண்ணையாருக்கா? பணம் இருக்குடா, எருவாளாங்க கொட்டுறாரு. என்கிட்ட உடம்பு இருக்கு, ரத்தத்தை வேர்வையா சிந்தி இவ்வளவு தூரம் கொண்டாந்து இருக்கேன். பாத்துட்டு போங்கடா, பண்ணாட பசங்களா. என்னங்க நீங்க? அவர் சந்தோஷத்துல விளையாட்ட பேசுறாரு, தப்பா நினைச்சுக்காதீங்க. அட, நீ ஒண்ணு, நான் வந்த விஷயமே வேற. என்ன ஐயாவுக்கு வேண்டியவங்க வந்திருக்காங்க. அவங்களை காட்டுக்கு கூட்டிட்டு போய் மிருகத்தை எல்லாம் காட்டணுமா?
உங்க சிக்காரி என்ன அவரு லீவ்ல ஊருக்கு போயிருக்காரு. நீ கூட்டிட்டு போறதே? ஐயோ, அந்த யானை காட்டுக்குள்ள யார் நுழைய முடியும்? நீதான் அடிக்கடி வேட்டைக்கு போய் பழக்கப்பட்டவனாச்சே. பாருங்காலத்தே, இந்த பயிர்களுக்கு நம்மளை விட்டா வர வழி கிடையாது. சரேன்னு சொல்லு போ. எத்தனை அம்மா? உங்க அம்மா சொல்லாம். என்னங்க நீங்க நல்ல பாட்டு தாளுங்க. இந்தாங்க, இத உங்க கையாலே கொடுத்துடுங்க. எலே சத்தியமூர்த்தி, எலே இவங்க உயிரையெல்லாம் காப்பாத்துறாங்கல்ல, அதுக்காக இதை அன்பளிப்பா கொடுத்துருக்காங்க. இத வச்சு பொழைச்சுக்க. உசுரை காப்பாத்துறதுக்கு பணமா? என்னை யாரு நினைச்ச பணம் எல்லாம் நடத்தி முடித்து கையோடு கண்ணோடு கையோடு கண்ணோமில்லே இந்த வாயோடு கையோமில்லே. Thank you.
வந்தாலும் விட்டதில்லை, எங்கேயும் தோற்றதில்லை, நான் எங்கேயும் தோற்றதில்லை. இருக்கது போதும் விளங்காலாபம் கையோடு கள்ளமில்லை, இந்த வாயோடு பொய்யோதில்லை. என்னை யாரும் நினைக்க பணமூட்டையதிருக்கே. நேர்மையும் பார்த்து நாங்க அசந்தே போயிட்டோம். நீ மட்டும் எங்க கூட வந்தா எங்களுக்கு எவ்வளவோ வசதியா இருக்கும். நீ எங்களோட பட்டத்துக்கு வந்தா உன்னை ரெண்டே வருஷத்துல லட்சாதிபதி ஆக்கி காட்டுறோம். ஐயோ வேண்டாம் ஜாவியோ, உங்க பட்டத்துக்கு வந்து சிரிப்பா சிரிச்சு சீர பேரு குத்தி நடுத்தர்கள் அடிக்கிறத விட ஆடி மாசம் ஏற்கலப்பைய கையில பிடிச்சேன்னா தை மாசம் தரையெல்லாம் தங்கச்சம்பாவா குமிச்சு காலத்தான். சத்யா, உனக்கு எப்போ எந்த உதவி தேவையா இருந்தாலும் இந்த அட்ரஸ்ல இருந்து எங்களை மீட் பண்ணலாம். இந்த விசிட்டிங் கார்டு. இதெல்லாம் எனக்கு எதுக்குங்க? வாங்கித்தான் வச்சுக்கேன், அமைஞ்ச மேத்துக்கு வரவும். முடிஞ்சா மெட்ராஸ்ல சந்திப்போம். நல்லபடியா போயிட்டாங்க. அவனுக்கு அவ்வளவு கர்வத்தை உண்டாக்கிடுச்ச. பெரிய பிரச்சனை
யாரை தெரிஞ்சவரா? ஆள் தெரிந்த மாதிரி பேசுறியே. ஐயோ, எல்லாம் போச்சு கடவுளே, எல்லாம் போச்சு. எரியே வயிறு எரியே. என்ன தோஷம் பண்ண? இந்த பாலா போற கடவுள் இப்படி பண்ணிடுச்சு. இந்த வருஷத்துல நான் எப்படி ஓட்டுவேன்? ஊர்லயே வழங்காமடி மாதிரி வாழ்ந்துட்டு படி அரிசிக்கு எந்த பயிட்ட பல்ல காட்டுவேன். சாமர்த்தியத்துக்கு எங்க போனாலும் பொழைச்சுக்கலாம். ஆமா, இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. அந்த பட்டத்தை சொன்னாரு, ரெண்டு வருஷத்துல எப்படியாவது பெரிய பணக்காரன் ஆக்கி போடுறேன்னு காசு சம்பாதிச்சு தங்கச்சிக்கு அந்த உள்ளே கல்யாணம் பண்ணிடுவோம். நாமளும் அந்த உள்ளே தங்கிடுவோம். இந்த பயிர்கள் முகத்திலே முடிக்க வேண்டாம். ராத்திரி மேற்க பரப்பிடும். என்னப்பா காணுமா? அவ்வளவுதான் பத்தம்ப்பா. அசந்தா ஆளையா தூக்கி போடுவான். எங்க இருக்குதுங்க சத்திரமா? மதுரையில மங்கம்மா சத்திரம் கேது, தஞ்சாவூர்ல ராஜா சத்திரம் கேது, எல்லா தாவலையும் தான் நம்ம பச்சை மலா சத்திரம் கேது. இங்க சத்திரமாவது சாவடி ஆகும். ஏழை பாதையில எங்க படுப்பாங்க? நடபாது நடபாதன்னா அவ்வளவு லேசா போச்சா? எம்மாம் பெரிய மனுஷன்லாம் இங்கே இருந்து வந்து நான் தெரியுமா உனக்கு? அப்படியா கொண்ட திட்டத்துலதான் நான் இங்க வந்து கொண்டு நினைக்கிறேன். சும்மா இல்லப்பா, காசு எனக்கும் கோவம் வச்சுக்கிட்டு போடு போட்டு நம்பர் போட்டு வச்சிருக்கேன். பெரிய உடம்பா படுத்தா 50 காசு, சின்ன உடம்பு படுத்தா 25 காசு. கை குழந்தையா இருந்தது கொஞ்சம் தம்பி. ஐயா,
நீ என்ன கதை சொல்ல போற? எங்க பொட்டி திருடு போச்சு, பணம் விளாசம் எல்லாம் பெட்டியோடு போச்சு. அதனால இங்க வந்தோம், எங்ககிட்ட ஒண்ணுமே இல்லையா? பொய்ய பொய்ய, கைத்துல ஏதோ மின்னுது. ஒவ்வொரு குத்துக்கும் கோலா கலர் மாதிரி ரத்தத்தை உடனா. என்ன ராவுல ஏதாவது கண்ணு முடிச்சாங்களா? செமனிக்காரங்க விட்டாங்க ஒரு சினிமா படம் சம்சாரம்னு. அதா பஞ்சாபியான்னு கேட்டேன். பஞ்சாபி என்ன பஞ்சாபி? பெரிய பஞ்சாபி. அது என்ன விஷயம்? எனக்கு அது மேல ஒரு இது. இப்படிதான் ஒரு நாள் ஆனா அந்த மாதிரி பிளாட் பார்த்து மேல குந்தின்னு இருந்தேன். அது என்ன பாத்துச்சு. நானும் பாத்தீங்கன்னா அப்ப ரெண்டு பேருக்கும் கனெக்ஷனு. அப்படியே வீட்டுக்கு இசின்னு போய் இசைது. எங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஆம்பளை குழந்தை கூட இருந்தா. நீ சாப்பிட்டு விளையாடுறியா? வயசு பண்ணி குழந்தைய வச்சுக்கிட்டு பிளாட் பார்த்துல உங்களுக்கு ஒரு தாங்க வேணா கைம்பு ஆனாத என்ன தங்காசி மாதிரி வச்சுக்க. இப்ப பார்த்தா தான் எத்தையோ பதி கொடுத்து மாதிரி. நீ கவலை விடுக்கல, உனக்கும் வாய்வு வரும். அந்த பாதி பண்ணையாரு அதாயா உங்க சிலைதரு.
என் நெல்லு பற்றை கொளித்து விட்டு என் அம்போடு விட்டுட்டாயா? கவலைப்படாத, நாளையிலிருந்து நம்ம குடோனுக்கு நீ மேஸ்திரி. குடோனா? கிடங்கு. ஓ, கிட்டங்கியா? உனக்கு மாசம் 500 ரூபாய் சம்பளம். என் பஞ்சமெல்லாம் பறந்து போயிடுவியா? நீங்க நல்லா இருக்க. 6, 97, 98, 99, 100. அதான் 100 ஆயிடுச்ச. கணக்கு மேல ஏன் ஏத்துறீங்க? சூப்பர்வைசர் தான் ஏத்த சொன்னாரு, அவரை கேளு. சூப்பர்வைசரா? சூப்பர்வைசர் ஐயா, என்ன கணக்கு மேல மூட்டை ஏத்துற? கண்டுக்காத, இந்த உன் மாமூல். மாமூலா? எதுக்கு? என்னப்பா பொழைக்க தெரியாத ஆளா இருக்க? மாமூல்ப்பா ஒவ்வொரு தடவையும் தானா வந்து சேரும். முதலாளிக்கு துரோகம் பண்றதும் இல்லாம என்னையுமா விலைக்கு வாங்க பாக்குற? ஒண்ணு, நீ பெரிய சட்டி கட்டி போய மேல கைய வச்சுட்ட. மேல பார்சல் ஏத்துறான், என்னால கேட்டா லஞ்சம் கொடுக்க வர்றயா? சபா சத்யம், சும்மா உன்னை சோதிச்சு பாக்குறதுக்காக நான் தான் அப்படி செய்ய சொன்னேன். சூப்பர்வைசர் ஐயா, அவசரப்பட்டு ஐயா, கோச்சுக்காதயா. பரவாயில்ல, உன் மேல மூடு நம்பிக்கை உண்டாயிருச்சு. சாயந்தரம் ஆபீஸ்ல வந்து பாரு. நாளை இருந்து நம்ம கூட உனக்கு நீதான் இன்சார்ஜ். மாசம் உனக்கு 1000 ரூபாய் சம்பளம். 1000 ரூபாயா எனக்கா? ஆமா, போபோ அதிகமா போட்டு தரேன். உன நான் நிரந்தரமா வேலைக்கு வச்சுக்கிறேன். அதுக்காக இந்த பத்திரத்தில் நீ கையெழுத்து போடு. நல்லா படிச்சு பார்த்து போடு பாரு. நீங்க என்ன இவ்வளவு தூரம் நம்பும் போது நான் உங்களை நம்பினா என்ன? இந்த 1000 ரூபாய் ஆத்ரி. அப்பா சங்கே வந்துட்டேன். இன்னையில இருந்து எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. குடோன் சூப்பர்வைசரே நான் தான். சம்பளம் எவ்வளவு தெரியுமா? உள்ளங்கி உள்ள மாதிரி 1000 ரூபாய். உனக்கு பணக்கார இடத்துல மாப்பிள்ள பார்க்க போறேன். ராஜா எல்லாம் அதிர்ஷ்டம் தான்டா. வீட்டுல சந்தோஷம் கலக்கிட்டு எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கியா? 1000 ரூபாய் சம்பளம். 1000 ரூபாய் சம்பளமா? சத்தியவாச்சாரிய சந்தேகமா இருக்குது. இந்த 1000 ரூபாய் மேட்டர்ல ஏதோ ஒரு துர்வாடு அடிக்குது. நீ ஒரு சல்பட்ட கேட்டு உனக்கு சந்தோஷத்துல கூட துர்வாடு அடிக்குமே. அண்ணனோட குணத்துக்கும் வயப்புக்கும் ஆண்டவன் அள்ளி அள்ளி கொடுக்குறான். நீ தான் கீர வாயினால் பூரா பிளாட்டு பாசத்துல கோடு போட்டுக்கணு. நீ எப்படி முன்னேறா? எப்படி சமைச்சுமா? சொன்னமும் இருக்க. சத்தியமாச்சான, இந்த பெரியவர் நம்ம பேட்டியில ஒரு காலத்துல பராபரேட்டா கொடி கட்டி வாழ்ந்தாரு. பெரிய பணக்காரன் காப்பாத்துறதுக்கு இந்த சாவத்திரி இருக்கா? வேற யாரும் தலைவர் தேவை. என்னங்க?
எனக்கு தெரியாம எந்த பொருளும் வெளியே போக முடியாது வர முடியாது. எங்க வந்திருக்கீங்க? இங்க இருக்கிற சாமான் எல்லாம் சோதனை போடுறதுக்காக. எதுக்காக சோதனை? இங்கிருந்து பல கள்ளக்கடத்தல் பொருள்கள் வெளியாகுதுன்னு எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. ஐயா அட்ரஸ் மாதிரி வந்திருக்கீங்க போல. இல்ல இதே கூட தான். எங்க முதலாளி தெய்வம் மாறிங்க. அவருக்கு இந்த வேலையை தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது. இது பூரா அம்பிட்டு டீ போட்டலமுங்க. திறந்து பாக்கணுமே. அதுக்கு முதலாளியோட உத்தரவு வேணும். நீங்க ஓபன் பண்ணி காட்டலன்னா நாங்க உடைச்சு பாப்போம். இருங்க, கண்ணா பிள்ளை திறக்காதீங்க, பொருள் வீணா போயிடும். அப்ப நீங்க ஓபன் பண்ணி காட்டு. நாங்க என்ன இது? பார்சல் பூரா பிராந்தி விஸ்கி பாட்டலா இருக்கு சார். ஐயோ என்ன இது மாயாஜாலமா இருக்கு. ஏற்கனவே என்னால நம்ப முடியலையே. ஐயா வேண்டாம், முதலாளி வீட்டுக்கு போன் பண்ணி இத பத்தி கேளுங்க. அவர் வீட்டு நம்பர் 76. தேவையில்லை. இந்த கோடவனே கைவசம் தான். எனக்கு தெரியாம இங்க இருந்து ஒரு பொருள் வெளியே போக முடியாது, உள்ள வர முடியாது சொன்னீங்க. எல்லாத்தையும் ஸ்டேஷன்ல வந்து சொல்லு. கம்ப்ளீட்டா லாக் பண்ணி சீல் பண்ணுங்க. யுவர் ஆனர், அந்த கரங்குக்கு சொந்தக்காரர் இருந்த சத்தியம் தான். ஆகவே கைப்பற்றப்பட்ட கள்ளக்கடத்தல் பொருளும் இவருடையதான். பொய்யா? அவ்வளவு பொய். யோ, பொய் சொன்ன வாய்க்கு போஷம் கிடைக்காதியா? அதோடு பேசணும். இது கோர்ட், உன் வீடு இல்ல. வீடு, ரோடு, கோர்ட்டு எல்லா இடத்துலயும் எனக்கு ஒரே பேச்சு தாய்யா. என் பேரு சத்தியம், பேச்சு சத்தியம். ஐயா புண்ணியவானே, வாங்க ஐயா வாங்க. எவரோ எதையோ செஞ்சு வைக்க நான் மாட்டிட்டு புளிக்கிறேன் ஐயா. இவங்க சொல்றாங்க நான் கள்ளக்கடத்தல்காரனா, பொய் சொல்றனா, அவ்வளவு தப்புன்னு ஒரே வார்த்தையில அழிச்சு என்ன வீடு கூட்டிட்டு போங்க ஐயா. ஆர்டர், ஆர்டர். எஸ் ப்ரொசீட். கடவுள் சத்தியமாக நான் சொல்வதெல்லாம் உண்மை. கடவுள் சத்தியமாக நான் சொல்வதெல்லாம் உண்மை. அப்படி சொல்லுங்க ஐயா. நான் அப்படித்தான். மிஸ்டர் அசோக், சத்தியத்தை உங்களுக்கு தெரியுமா? தெரியும். எப்படி? அவர் ஊருக்கு வேட்டைக்கு போயிருந்த ஒரு ஆபத்துல இருந்து என்ன காப்பாத்தினார். என்னங்க காப்பாத்த பாத்தீங்களா? பெரிய மனுஷன், பெரிய மனுஷன் தான். ஆர்டர். எப்படி? ஒரு நாள் இவர் எங்கிட்ட வந்தாரு, கிராமத்துல விவசாயம் பண்ணி அடித்து போச்சு, அதனால குடும்பத்தோட பட்டணத்துக்கு வந்துட்டேன், இங்க எனக்கு ஏதாவது ஏற்பாடு செய்யுங்கன்னு எங்கிட்ட கெஞ்சினார். ரொம்ப நாள மூடி கிடந்த என் கடங்க அட்வான்ஸ் கூட வாங்கிக்காம குறைஞ்ச வாடகைக்கு 5 வருஷத்துக்கு குத்தகைக்கு விட்டேன். அதுக்கப்புறம் சத்தி அந்த குரவுல என்ன பண்ணாரு எனக்கு தெரியாது. நான் அந்த பக்கம் போறதும் இல்லை. நீதிபதி அவர்களே, என் கடங்க சத்தியம் குத்தைக்கு எடுத்துக்கிட்டதுக்காக அவர் எழுதி கொடுத்த பத்திரம் இங்க இருக்கு. இதுல 2 சாட்சியை கையெழுத்து போட்டுருக்காங்க. சத்தியத்தின் மீது சுமத்தப்பட்ட குற்றம் சாட்சியங்களாலும் தகுந்த ஆதாரத்தினாலும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அவருக்கு 2 வருட சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். என்னங்க எங்களை தனியா விட்டுட்டு போறீங்களே? பேசவே மாட்டேங்கிறீ, பேசுங்க ஐயா. சத்தியம் இப்படி வாயடிச்சு போய் நிக்கதே தெரியலீங்களா? உங்களை என் கூட பிறந்த சகோதரனா நினைச்சு சொல்றேன். அவர் எந்த குற்றமும் செய்யாதவர். இதோ என் குழந்தை மேல ஆணைய சொல்றேன். அவருக்கு ஒண்ணுமே தெரியாதய்யா. அண்ணே, வாய திறந்து பேசுன. ஐயா, இந்த முகத்தை பார்த்தா உங்களுக்கு குற்றவாளியாவ தோணுது. உள்ளுக்குள்ள குமரிக்கிட்ட அவர் படுற வேதனை உங்களுக்கு புரியலையா? அநியாயமா ஒரு குடும்பத்தை நாதி இல்லாம பண்ணி நாசமாக்க போறீங்க. அம்மா, சாரி சத்தியம்.
வந்திருக்கீங்க. பாபு கொஞ்சம் தண்ணி கொண்டா. பெரியவரே பெரியவரே பாருங்க பாருங்க. பாய் பாய் ஜெயலு சார், சத்தியத்துடைய நடவடிக்கைகளை பார்க்கும்போது செய்யாத குற்றத்துக்காக அவன் தண்டனை அனுபவிக்கிறானோன்னு எனக்கு தோணுது. ஆமா, அவரை பார்த்தா எனக்கு நல்லவனா தான் தோணுது. அதனாலதான் சொல்றேன், அவருடைய நன்னடத்துக்காக தண்டனை காலத்தை எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவு குறைச்சு சீக்கிரம் வெளியே அனுப்புறது நல்லது. முயற்சி பண்றேன். உங்க கம்பெனி என்னம்மா இங்க நிக்கிறீங்க? பஸ்ஸுக்காக. இன்னைக்கு இந்த பகுதியில் கலவரம் நடக்குது, அதனால பஸ்ஸுகளை எல்லாம் திருப்பி விட்டுருக்காங்க. வாங்க, என் கார்லயே கொண்டு போய் விடுறேன். பரவாயில்ல, நான் நடந்து போயிடுறேன். கலவரம் பண்ற காலி பசங்க உங்ககிட்ட வம்பு பண்ணாலும் பண்ணலாம். ஆமா, என் பார்ட்னர்ஸை வச்சு என்ன சந்தேகப்படாதீங்க. அவங்க அப்படி நடந்ததுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். என்ப உங்க சகோதரனா நினைச்சுக்கீங்க, வாங்க போலாம். கேட்டேன் தாமரவடிக்கு எல்லா தெருவும் எனக்கு தெரியும். என் தங்கச்சி மேல எவனாவது கையை வச்சா அஸ்தா சுமார் சதுருவாங்க சொல்லி வைக்கிறேன். உனக்கு தில்லு இல்ல? யார பத்தி தில்லு இல்ல? யாரு ஓல்டு கேட் ரோடு இருந்து பாரு, ராத்திரி 12 மணிக்கு நான் இல்லாம நீ தனியா நடத்தியா? நடந்தா என்னன்ற? எப்படி ஒரு பய கிட்ட நெருங்குவான்ற? நீ யாரும் கையில சாரா புட்டியில தூக்கு வந்த நீ சீல முந்தாணி போட்டீங்க. அவன் கைத்துல அப்படி சுருக்கு போட்டு வலிச்சே யாரோட உங்க கஷ்டத்தை கேள்விப்பட்டு அனுதாபப்பட்டு உங்களுக்கு உதவலாம்னு வந்திருக்கேன். செலவு கட்சி பணமா? இந்த பணத்தை கொடுத்துதானே அவரை மறைச்சு கைக்குள்ள போட்டுக்கிட்டு கட்டிய காலை வரட்டீங்க. பணம் பணம் ராதா, இனிமே அந்த ஆள் கூட பேச்சு வச்சுக்க. இந்த நிலைமையில உங்களை நான் சமாதானப்படுத்த முடியாது. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயமா சொல்றேன், பணம் தேவைப்படாதவங்க இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது. அப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு வரும்போது பக்கத்து வடக்கு தெரு 10 நம்பர் வீட்டுக்கு நீங்க எப்ப வேணாலும் வரலாம். அதுதான் என் வீடு. சுந்தரராஜ் பேசுறேன். சத்தியத்தோட மனைவி மாடிப்படியில இருந்து விழுந்து உயிருக்கே ஆபத்தான நிலைமையில ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. அவர் இங்கதான் இருக்காரு. நீங்க வாங்க. யாரம்மா பேஷண்ட் கூட வந்தது? நான் தான் சார். இந்த சீட்டு உள்ள மருந்து அவசியம் தேவை, சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க. சரி சார். போங்க.
இந்த மருந்து கொஞ்சம் சீக்கிரமா கொடுங்க. இதுக்கு எவ்வளவு ஆகும்? 300 ரூபாய்க்கு மேல ஆகுமா? ஐயோ, என்கிட்ட 30 ரூபாய் இருக்கு, பாக்கி அப்புறம் வந்து தரலாமா? ஓமா, இது என்ன தர்மாக்குல? அப்படி உங்களுக்கு ஒரு நெருக்கடியான நிலைமை வரும்போது பக்கத்து வடக்கு தெரு 10 நம்பர் வீட்டுக்கு எந்த நேரத்தில் வேணாலும் வரலாம். அதுதான் என் வீடு. வா, சும்மா பயப்படாம வா. என்ன வேணும்னு சொன்ன? அண்ணிய காப்பாத்த ஒரு 300 ரூபாய் தேவைங்க. இந்த உதவியை நாங்க மறக்கவே மாட்டோம். எவ்வளவு வேணும்னாலும் எடுத்துக்க. என்ன சொல்றீங்க? உனக்கு 300 என்ன, 3000 தரலாம்னு சொல்றேன். அம்மா வந்துட்டியா? அண்ணா, அண்ணி எப்படி இருக்காங்க? பிரியமா எப்படி இருக்கு? என்ன மருந்து வாங்கிக்கிட்டு வர சொன்னாங்க, வாங்க போனேன். ரொம்ப விலையா இருந்தது, விலைய கொடுத்து மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். 300 ரூபாய்? உதவி தேவைப்பட்டா எப்ப வேணும்னாலும் வீட்டுக்கு வாங்க ரமேஷ் சொன்னா, அதை நம்பி போனேன். உனக்கு பணம் வேணும்னா எனக்கு நீ வேணும்னு என் மானத்தை பறிச்சுட்டா. முடிஞ்சு போச்சுன்னு, எல்லாமே முடிஞ்சு போச்சு. இந்த மருந்தை வச்சு அண்ணிய காப்பாத்துங்கண்ணா. நான் வரேண்ணா, நான் வரேன். மிஸ்டர் சத்யம், ஐ எம் சாரி. தாயம் மட்டும்தான் காப்பாற்ற முடிஞ்சது, குழந்தை இறந்துடுச்சு. தொலைத்து விடுங்க டாக்டர், தொலைத்து. இன்ஸ்பெக்டர் சத்யம், உன் மனைவி பார்க்க வேண்டாமா? கைக்கு விட்டு தானே விலகி போட்டிருக்கீங்க, என் கண்ணுக்கு இல்லையே. நீங்க பார்க்க சொன்னா பார்க்க. சாவித்ரி, குழந்தைய தங்கச்சி கூட சேர்த்து புதைச்சிடு. என்ன சொல்றீங்க? உதவியா இருந்தீங்க,
இப்பதானா வெளியே வந்துட்டேனே, நமக்குள்ள என்ன உறவு? சத்தியம், இப்ப உங்களுடைய நண்பனா நான் வந்திருக்கிறேன். நடந்தது நான் மறந்துடும். கதை மறக்க சொல்லிக்க. என் தங்கையினுடைய முடிவையா இல்ல என் குழந்தையில பறிகொடுத்தவையா? சத்தியம், உன்னுடைய எதிர்காலத்துக்கு ஒரு நல்ல திட்டம் வச்சிருக்கிறேன். நீ மற்ற கொஞ்சம் மனசு மாதிரி உழைக்கணும். வேணும்னா இப்ப ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்துக்க. ஜெயிலுக்குள்ள நான் என்ன செய்தேன்? ரெஸ்ட் தானே. எனக்கு வெளியே நிறைய வேலை இருக்கு, எல்லாத்தையும் முடிக்கணும். சத்தியம் எச்சரிக்கிறேன், வெளியே போய் மறுபடியும் தப்பு செய்ய போறியா? மறுபடியும் தப்பு செய்ய போறேன். ஆரம்பத்தில் நான் என்ன தப்பு செய்தேன்? என்ன தப்பு செய்தேன்? என்ன உள்ள அனுப்புறீங்க? சாமி சாமின்னு கும்பிடுவியே, ஒரு தலைக்கு பூ வாங்க முடியாட்டி போனால் இவருக்கு வாங்கி போடுவியே. அந்த சாமி ஒன்ன வச்சிருக்கிற நிலைமை பார்த்து நல்லவங்களை தங்க சாமி சோதிக்கோதிக்க. இனிமே இந்த படையும் கண்ட படத்தா இந்த வீட்டுல நீ சாமி கும்பிட பார்த்து. உதவி தேவைப்பட்ட எப்போ வேணும்னாலும் வீட்டுக்கு வாங்க ரமேஷ் சொன்னா. அத நம்பி போன. உனக்கு பணம் வேணும்னா எனக்கு நீ வேணும்னு மானத்தை பறிச்சுட்டான். முடிஞ்சு போச்சுன்ன, எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஹலோ, யாருது? அசோகா? என்ன சத்தியம், விடுதலை ஆயிட்டானா? அவன் என்ன செய்ய முடியும் நம்மள? சோண்டுரி, நான் பாத்துக்கிறேன். குட் நைட். அவன் என்ன செய்ய முடியும் நம்மள? என்ன மன்னிச்சு
என்ன விட்டுரு, என்ன விட்டுரு. சத்தியம், நீ எங்க போய் எல்லாத்தையும் எடுத்துக்க. நான் ராத்திரியோட ராத்திரியா எங்கேயாவது ஓடி போயிடுவேன். ஒரு சிலைவர்கள் உன்னை தேடி கண்டுபிடிச்சிட்டா? யாருமே கண்டுபிடிக்க முடியாத இடத்துக்கு போயிடுவேன். அப்படி நான் ஒண்ணு செய், தவிர்க்க முடியாத காரணத்தால நான் தற்கொலை பண்ணிக்கிட்டேன். என் சாவுக்கு யாரும் காரணம் இல்லைன்னு உன் கைப்பட போலீஸ்க்கு ஒரு லெட்டர் எழுது. எனக்கு நல்லா தெரியும். சத்தியம், சத்தியம். நேற்று ராத்திரி நீ எங்க போயிருந்த? வீட்டில்தான் இருந்த. வீட்டில்தான் இருந்ததுக்கு சாட்சி என்ன இன்ஸ்பெக்டர்? ரெண்டு பேரும் பரவிய பிரிஞ்சிருந்தவன் வந்தது வராதுமா ராத்திரி வீட்டை விட்டுட்டு எங்கப்பா? இதுக்கு சாட்சி கேட்டா நான் யாரை கூப்பிடு? ரமேஷ் கொலை செய்யப்பட்டுட்டான். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். போக வேண்டிய வேலை வந்தாச்சு. எந்த புண்ணியம் அவனை சீக்கிரம் அனுப்பி வச்சானோ? அதை பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாது. நீங்க சொல்ல வரத கொஞ்சம் விவரமா சொல்லுங்க, எனக்கு எதுவுமே புரியல. ரமேஷ கொலை பண்ணவனை கைது செய்யாம விட மாட்டேன்னு சொல்றேன். வரேன். எங்க நேற்று ராத்திரி எங்க போனீங்க? சாவித்ரி, நான் எங்க போறேன், ஏன் போறேன், என்ன செய்யறேன்னு தயவு செய்து என்கிட்ட கேட்காதே. உங்ககிட்ட என்னால பொய் சொல்ல முடியாது. தெரியாம அவர் என்ன தப்பு செய்தாலும் அதுக்குண்டான தண்டனை எனக்கு கொடுத்துறேன். அவரை விட்டுடுப்பா. என்ன கேட்கணும்? முடியாது. எனக்கு வேண்டாங்க. என்ன கேட்கணும்? வேண்டாங்க. வாங்கண்ணா உட்காருங்கண்ணா உட்காருங்க. சாந்தி, உன் கல்யாணத்தையாவது நல்லபடியா நடத்தி வைக்கலாம்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இது உனக்கு நல்லா இருக்கா? யார் இந்த பையன்? கேந்திரா ராசன். இவர் எனக்கு சொந்தக்காரர்னா நான் இவரத்தான். ஓ, மன்னிச்சுக்கம்மா, இந்த பையனை பற்றிதான் உங்க அப்பா சொன்னாரா? என்ன பாசீங்க சார்? நான் லண்டன்ல ஒரு கம்பெனில வேலை பாக்குறேன். போன வாரம் தான் வந்தேன். திரும்ப ஒரு மாசத்துல லண்டனுக்கு போறேன். இவனை கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிட்டு போலான்னு வந்தேன். ஆனா எங்க அப்பா பண விஷயத்துல ரொம்ப கண்டிப்பா இருக்கிறேன். உங்க அப்பாவுக்கு பணம் வேணும், உனக்கு சாந்தி வேணும், அவ்வளவுதானே? கவலைப்படாதீங்க, உங்க கல்யாணத்தை நல்லபடியா நான் நடத்தி வைக்கிறேன். கேட்டு சுமங்கல் யாரும்
இன்னைக்கு குடிச்ச மாதிரி என்னைக்குமே குடிக்கல மிஸ்டர் சத்யம். என் பார்த்தது சொல்லி உன்னையும் பார்ட்னர் ஆக்குறேன். குடிச்சிட்டு சொல்ற நினைக்கிறியா? ஐ எம் வெரி ஸ்ட்ராங். என்னை யாரும் அசைக்க முடியாது.
சொன்னது பிரகாஷ் இறந்துட்டாரா? என்ன கொஞ்சம் நீங்க பண்ணிட்டு இருந்தாங்க? ஓகே, ஐ அம் கமிங் நவ். சத்யம், நீ என்ன தூங்கலையா? நோய்க்கும் பேய்க்கும் ராத்திரி தூக்கம். கொஞ்ச நேரத்துக்கு முந்தி எங்கேயாவது வெளியே போனியா? விளையாடுங்களா? நாள் கதை சாத்திட்டு வெளியே உட்காந்துட்டு இருக்கான், நான் எப்படி போக முடியும்? முதுகுல என்ன ரத்தம் அடியுது? ஆயத்துல ரத்தம் அடியாம பாதாடுகிற அடி. ஏன் இந்த நேரத்துல வந்து என்ன படையில்? சத்யம், பிரகாஷ் கொலை செய்யப்பட்டுட்டான். அப்ப ரொம்ப சந்தோஷம். என்ன ஜாங்கிரி வாங்கி கொடுங்க. அவனை கொலை செய்தவனை கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிச்சிருவேன், ஆதாரத்தை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். போய் தேடுங்க. நின்றுகிட்டு இருந்தா எப்படி? ராஜேஸ்வரன் தூங்க விடு. என்னாச்சுங்க? பிரகாஷ் செத்துட்டானா? ஐயோ, சந்தேகமே இல்லை, இது சத்தியத்தோட வேலைதான். அவன் இவ்வளவு பயங்கரமானவன் நான் நினைக்கவே இல்லை. மீதி இருக்கிறது நீங்க ஒருத்தர் தான். ஆமா, இனிமே நான் இங்கிருந்தா என் உயிருக்கே ஆபத்து. நான் எங்காவது வழிபாடு போடுறேன், எப்ப திரும்பிதான் சொல்ல முடியாது. ஆனா நான் திரும்பி வரும்போது அந்த சத்தியம் உயிரே இருக்கக்கூடாது. அவனை கோட் பண்றதுக்கு அவன் எவ்வளவு பண முடியும் தேவைச்சுக்கலாம். அதுக்கு நான் அவனுக்கு பர்மிஷன் தரேன். என்ன அதை செஞ்சு முடிச்சது? உயிருக்கும் எந்த நேரத்திலும் ஆபத்து வரலாம். சொல்லிட்டோம்மா, திங்கட்கிழமை நாங்க லண்டனுக்கு புறப்படுறோம் சார். உங்க முடிவு என்ன சார்? பழைய முடிவு தான்ப்பா.
எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, என் மகன் திரும்பி வரும்போது புது மனிதனா வரணும். செய்தியா? உங்க உதவியை மறக்க முடியாது சார். தேங்க்யூ. உள்ள கொண்டு வா. சரி சரி, வச்சிட்டு போ. நான் அவ்வளவு சீக்கிரம் போக முடியாது. நீ பள்ளி உருவெடுத்து பாதாளத்துக்கு போனாலும் உன்னால விட கல்யாணம் ஆன உடனே நண்டும் சிண்டுமா நச 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 நசன்னு
இப்படி இருந்துகிட்டு இருக்கிறப்போ ஒரு நாள் குஷாலம் கொண்டாட்டி குஷாலனை பார்த்து கேட்டுக்கணா கம்மனு குதிங்கனே இல்லைய இன்னமா கிருஷ்ணா பெரிய பணக்காரன் என் கிளாசு மட்டு அண்ணு அடிக்கடி கதை விடுறிய வாய அஞ்சு பத்து அரிசிக்கு வாங்கிக்கணும் வாயாம போற அப்படி இன்னைக்கு குஷாலம் கிளம்பிக்கணும் பணக்காரன் வீட்டுக்கு போறப்போ வெறுங்கையோட போறது நல்லா இருக்கா சரி நிட்டு பக்கத்து கடைக்கு போய் பல்ல காட்டி தம்மா வாங்கினா என்ன வாங்கினா கிருஷ்ண குடிக்க மாட்டார் அவருக்கு பர்மிட் கிடையாது தம்மா வாங்கினான்னு சொன்னேன் தம்ம அவுல வாங்கி தம்ம கச்சிப்புல வச்சு இடுப்புல சொல்லிக்கின்னு விசுக 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 விசுக்குன்னு நடந்தான் குசேலா கிருஷ்ணா அவுல கொண்டாந்துக்கியா கொண்டாந்தப்பா அவுத்து விடு சரின்னுட்டு அவுல எடுத்து கிருஷ்ணன் ஒரு குடி வாயில போட்டான் அவ்வளவுதான் குசேலனுடைய குட்ஸ பங்களாவா மாறிடுச்சு மறுபடியும் கிருஷ்ணா ஒரு குடி எடுத்து வாயில போட்டான் அவ்வளவுதான் குசேலம் பங்களாவில் இருந்த டெரஸ பிச்சுக்கினே கொட்டுச்சு ஆஹா ஆஹா மகாலட்சுமி அடி எடுத்து வைத்து விட்டா அதிர்ஷ்ட தேவதை அடிவேல் அடி எடுத்து வருகின்றது அஷ்டலட்சுமிகளும் ஒரே உருவமாக வந்தது போல் அழகாக அமைதியாக அடக்கமாக வந்து அமர்ந்து விட்டார் அம்மா வந்த முகூர்த்தம் குடிசை குசேரன் குபேர குசேரனாக மாறிவிட்டான் பங்களா என்ன கார் என்ன ஏர் கண்டிஷன் என்ன பேங்க் என்ன அக்கவுண்ட்கள் என்ன செக் புக்குகள் என்ன கையெழுத்துகள் என்ன சாதாரண சத்தியமா என்பதால் இன்னைக்கு சர்வா சத்தியமா விஸ்வரூபம் எடுத்து இருக்கிறேன் என்னுடைய உண்மையான உள்ளத்தில் ஒரே ஒரு கண்ணாடி தான் பிரதிபலிக்கும் என்னையெல்லாம் இந்த தள்ளி கொடுக்கிறது மனைவி தானே நல்ல இருக்கு கண்ணாச்சி நீ நினைக்கிறது நாளை காலையில உன் மகன் ரெண்டு நேர்ந்து திருப்பி வர போறேன் வரப்போறேன் என் பொண்ணை பார்த்து எவ்வளவு வருஷம் அஞ்சு வயசுல அவனை தெரிஞ்ச எப்போ எவ்வளவு தெரியல இருப்பா பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்கு என்னதான் பிள்ளை கிட்ட பாசம் இருந்தாலும் அதுக்காக கணவர் மேல இருக்கிற அன்பு குறைஞ்சிருமா என்ன பிள்ளைங்களையும் பொம்பளைக்கு போற மாதிரி பார்த்தேன் ஒரு நிலைமை
அது போட்டோம் எங்க நாளையில இருந்து நான் இங்க படுத்துக்கிறது. பக்கத்து வீட்டுல போய் படுத்துக்க. இது என்ன கேள்வி? பயக்கம் போல எங்கடா? ஐயா, அவ்வளவு பெரிய பிள்ளைய வீட்டுல வச்சுக்கிட்டேன். என்னடி அம்மா அசிங்கம், நீ பல்லெல்லாம் போய் பாட்டியாலா கூட எங்களதான் படுத்துக்கணும். ஹலோ, என்ன நான் சரி எந்த இடத்துல எவ்வளவு சரக்கு வந்தாலும் சரி யாரும் நம்மளை அசைச்சுக்க முடியாது. ஹலோ சாவித்ரியா, என்னம்மா யார் சொல்றா? போன மணி அஞ்சு தானே ஆகுது, ஆறு மணிக்கு தான் பிளேன் வருது. ஏதாவது நீ இருக்கிற நிலைமையை பார்த்தா உன் மகனை கூட்டிட்டு வரும்போது கையோட உனக்கு ஒரு டாக்டரை கூட்டிட்டு வரணும் போல இருக்க. கண்டிப்பா போறேன். அப்ப பிள்ளை டாக்டர் நிக்க வச்சு நீ ஆர்த்தியதானே? அம்மா நீங்க என் பிள்ளை பத்து எத்தனையோ வருஷம், இப்ப திருட்டு முன்னால பொண்ணுக்கு எனக்கு தெரியல. எனக்கு என்னமோ மகரா இருக்கு. அவன் வந்து அம்மா எதுன்னு கேட்டா நிறைய மறுக்கன்னு சொல்லு. போங்க. அம்மா நீ போட்டு வச்சுக்கினி, அப்போ வச்சுக்கினி பேசல மஞ்சள் அச்சினி இருக்கிறது ரொம்ப ஜோரா இருக்காயும். அம்மா உனக்கு தெரியுமா நான் லண்டன்ல பிடிச்சேன், அது வந்து இந்த பாட்டு இதுவரைக்கும் ஒரு சாக்லேட் கூட சாப்பிடல. ஐயோ அப்ப உனக்கு வந்து பிடிச்சேன். நீ நல்லபடியா ஊருக்கு வந்ததான் சாப்பிடணும்னு உங்க அம்மா பத்தியாவே கிடக்குறாங்க. வாங்கப்பா உட்காருங்கப்பா,
சாப்பிடுங்கப்பா, அதுதான் மரியாதை. வாங்கப்பா, உட்காருங்கப்பா, சாப்பிடுங்கப்பா. முதல்ல நீ சாப்பிடு. அம்மா, அப்பா ஏன் இருக்குது சிரிக்காதா? என்ன பார்த்தா எனக்கு ஹாப்பியா இருக்குது. அப்பா அவன் பார்த்தா வயசுக்குள்ள பட்டத்துல எல்லாம் பறக்குது, ட்ரக்குல அவ பாக்குற மாதிரி பயம் வருது. அம்மா கிட்ட பிள்ளைக்கு காசு இருக்கணும், அப்பா கிட்ட பயம் இருக்கணும். பயம் வச்சுட்டு ஒவ்வொரு முடியா பிரிச்சு பிரிச்சு மைய தரவராளே. நீ தெருவில் சோடா பாட்டில் விடுவிய ரெடி போடுறியா? அது அப்ப கண்ணு, இப்ப கிடையாது. மெட்ராஸ்லயே பேமஸ் சோடா கம்பெனி இருக்கிற கோகனட் அண்ட் கோ, அது யாரு ப்ரொபரேட்டர் தெரியுமா? ஐயாதான். எப்போ உங்களை பத்தி என்ன பத்தி சொல்ல மாட்டீங்களே தாத்தாவு? நானும் இந்த கம்பெனில ஒரு பார்ட்னர், செக்ல நாட்டுறேன். தனியா போட்டு of God. Every time I see you, I love you more and more. Judge him. Don't embarrass me. See? Anand's not looking at her. Friends, your Mahan Raja is going to be able to do all the work. He's going to know everything. சின்ன பிள்ளையிலேருந்தே அவன் லண்டன்ல வளர்ந்துட்டான். அவனுடைய அனுபவத்தை அவனே சொல்வான். எல்லாரும் கேளுங்க, உங்க கூட சேர்ந்து நானும் கேட்டேன். ராஜா, வாழ்க்கையில் எனக்கு ஒரு புது ராஜ வாழ்க்கையில் எனக்கு புதுராகும் வந்ததை எண்ணி பாடத்துமன் வானம் பாடி தன் கூட்டுக்குள்ளே திரும்பிய கதையை கூறிக்குமன் வானம் மாறி தன் கூட்டுக்குள்ளே திரும்பிய கதையை போரட்டுமா? வாழ்க்கையில் எனக்கு ஒரு புது ராகம் வந்ததை எண்ணி பாடட்டுமா? கடல் தாண்டி போனதொரு பிள்ளை சுகமாக வந்ததொரு எல்லை இனி என்றும் வேறு கதை இல்லை புறவோடு இன்பம் கடல் தாண்டி போனதொரு பிள்ளை சுகமாக வந்ததொரு எல்லை இனி என்றும் வேறு கதை இல்லை புறவோடு இன்பம் அந்த வாணி சில காலம் அந்த பாசமில்லாமல் சென்ற வாழ்வு இனி இல்லை இந்த வீட்டில் நான் இல்லை
வாழ்க்கையில் எனக்கு ஒரு புது ராகம் வந்ததை எண்ணி நடக்குமா வானம்பாடி தன் தூக்குக்குள்ளே திரும்பிய கதையை கூறட்டுமா சேர்ந்துவிடும் பந்தம் இதன் பேரே பாசம் தீர்ந்தாலும் இந்தவர்கள் சொல்கிற மறந்தாலும் நெஞ்சினவர் தெய்வம் தீர்ந்தாலும் சேர்ந்துவிடும் பந்தம் இதன் பேரே பாசம் கொஞ்ச காலம் வனவாசம் இந்த நேரம் சுகவாசம் அன்னை தந்த உயர் பாசம் தந்தை தந்த உயிர் நேசம் வாழ்க்கையில் எனக்கு ஒரு புது ராகம் வந்ததை தம்பி அழைப்போம் மதிவோட்டம் திருநாள் போல மாலை காலம் கொடியது போட்டம் மனத்தோவில் துளிமையில் போட்டம் நீத்தாலே இந்த மதி ஓட்டம் திருநாள் போலம் தாழ்மையும் கோலையும் காலம் தந்த துணையோடும் வாழ்வு என்று உறவோடும் வாழ்க்கையில் எனக்கு ஒரு குதிராகம் வந்ததை எங்கு அழைத்துமாடி தன் தூக்குக்குள்ளே திரும்பிய கதையை நிறைஞ்சு நிக்குது.
பெரிய பணக்காரன் ஆக போற, பத்து தேசத்துக்கு சொந்தக்காரன் ஆக போற. பொய் பொய் பொய், எங்க அப்பறாரு சத்தியமா இதெல்லாம் நடக்காது. ஏன் வாக்கியா, ஏன் உனக்கு இந்த வாய்த்தாச்சுல? நான் நல்லா வர்றது உனக்கு பிடிக்கலையா? வாரமா ஆளை காணும், வட்டியையும் காணும், கலெக்ஷனையும் காணும். முட்டி முட்டிக்கு தட்டி கிருஷ்ணா நதியில ஊறப்பட்டு ஜாக்கிரத. உளியா அதான் பாத்துக்கலாம். ஆமா, என்னமோ உங்க வீட்டு ஏறாப்புல நான் ஐசா பண்ணி கட்டி வந்து நினைச்சுக்கிறீங்களா? ஏங்க இது வந்து கேளுங்க, தகர டஃபா. நன்றி கிட்ட சோமாரி, ஏதோ பிளாட்பார்த்துல உழுது கிடக்கிறீன்னு சொல்லி, என் கையில கால உழுந்தியன்னு சொல்லி, உனக்கு நான் லைசன்ஸ் எடுத்து கொடுத்தா இதுவும் பேசுவேன் இன்னும் பேசுவேன். என் புத்திய செருப்பால் அடிக்கணும். ஆச்சுமா, இன்னையா எத்தனை வருஷமா நான் உன் கூட இருந்திருப்பேன், நீ எந்தெந்த பேட்டையில அடி வாங்கிருக்க தெரியுமா? நான் இல்லையா மஞ்சா பத்து போட்டு உப்பு தண்ணி ஊத்தி இருக்கிறேன். அந்த நன்றி கூட இல்லாம ஏயா பெரிய மனசு பண்ணி இந்த டாக்ஸிய நீயே எடுத்துக்கலாம் கண்ணா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்கியா? நீ உனக்கு யோகியம் இருக்குதா? என்னடா சொன்ன, எப்ப பல பேட்டையில நான் அடி வாங்குறத கிளி ஜோசியம் இருக்க சொல்லி அவமானப்படுத்தினியோ? இன்னையிலிருந்து உனக்கு எனக்கு உறவு முடிஞ்சு போச்சுடா. எடுறா சாவிய. பெரிய தங்கச்சாவி வச்சிருக்காரு, இந்த ஏத்துக்க. கலெக்ஷன் எங்கடா? ஒரு பெரிய பல்லவன் டான்ஸ் போர்டு ஓட்டுறாரு, இன்னும் டெய்லி கலெக்ஷன் கட்டணும். அட போறியா? ஏய் கிளி வாத்தியாரு, பாரு நான் சொந்தத்துல வண்டி வாங்கி காட்டுறேன் பாரு. ஹலோ கிட்டதாலி, குட் ஈவினிங். என்ன இதுல பிரச்சனையா? அவங்களுக்கு அப்பா தலையில எப்படியாவது ஐஸ் வச்சு சொல்லி நம்ம கல்யாணத்தை முடிச்சிடறேன். நினைக்கிறபடி நடக்காது சாவித்திரி. நீங்க அந்த பொண்ணையும் நாம நேர்ல பாத்துட்டோம், நல்லா தானே இருக்கா? அவங்க மனச உடைச்சுதான் உடைக்க வேண்டிய கட்டம் வந்துருச்சு. நிச்சயமாக பையன் மனசு மாத்திதான் தீரன், இல்லாட்டி பின்னால் அவன் தான் ரொம்ப ஏமாற்றத்துக்கான ஆகும். நீங்க சொல்றது ஒண்ணு எனக்கு புரியல. உனக்கு கூடவா புரியல சாவித்திரி, உனக்கு கூடவா புரியல? யாரையுமே நான் பலி கொடுக்க தயாரா இல்லை. நான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த விஷயங்கள்ல இருந்து விலகிக்கிறேன்னு பாக்குறேன்.
என்ன இப்படி சொல்லிட்டீங்க? உண்மைதான் அலெக்ஸ், ஊர்ல இருந்து என் பையன் திரும்பி வந்துட்டான். அவன் என் மேல கொஞ்சம் கூட சந்தேகப்படக்கூடாது. அது மட்டுமல்ல, நான் இந்த உலகத்துல வாழ்றதே என் மகனுக்காகவும் மனைவிக்காகவும் தான். புலிக்கு வயசாயிடுச்சு, சோ பயம் வந்துச்சு. புலி என்னைக்கு புரிதாண்டா? எப்ப எலும்பு துண்டு போடுவேன் காத்துட்டு இருக்கிற நாயினி என்னையா ஒன்று சொல்ல மாட்டேன். Get out. Get out all of you. எந்த பக்கம் காத்தோம், இது திட்டிக்கின்ற முத்தம் என்ற பார்த்தோம். நாம் சந்தித்தது எந்த பக்கம் காத்தோம், இது திட்டிக்கின்ற முத்தம் என்ற பார்த்தோம். ஜிங்கும் மாறா ஜிங்கும் மாறா ஜிங்கும் மாறா ஜிங்கும் மாறா பாய் டோன்ட் யூ கிஸ் மீ நவ். நாம் சந்தித்தது எந்த பக்கம் காத்து, இது திட்டிக்கின்ற முத்தம் என்ற பார்த்து. வியாதி ஒரு நாளைக்கு வரும் எனக்கு முந்தியே தெரியும். குதிரையோட ஓட்டம் முடிஞ்சு போச்சு, ஓட முடியாத குதிரையை என்ன செய்வாங்க? புரியல, சுட்டு கொன்னிட வேண்டியதுதான்.
அது அவ்வளவு சுலபம் இல்லை. டோன்ட் வரி, அவனுக்காக ஒரு மாற்றுக்கணையை அப்பவே தயார் பண்ணி வச்சிருக்கேன், அது அங்கே வரும். என்ன கீதா, பர்த்டே கேக் கட் பண்ணலாமா? டாடி கொஞ்சம் இருங்க, என் ஃப்ரெண்ட் வந்துட்டான். ஆல் ரைட். அப்புறம் many many happy returns of the day. Wait, I will call daddy. Excuse me daddy, na sonne avaru vandirukka. Oh abdiya, very good very good. Vanakkam, ungala paathula namakku romba sandosham. ஏய் இப்படி பாக்குறீங்க, லண்டன் பாய் ஜோரா தமிழ் பேசுறேன் பாக்குறீங்களா? ஆரம்பத்துல கொஞ்சம் கேட்டுங்க, அப்புறம் நம்ம மாமா அதை ரிப்பேர் செஞ்சுட்டாங்க. என்ன பேச்சி உன் உருவத்தை பார்த்து நீ சர்தார் சத்தியத்தோட போலீஸ் எங்க டேடி உங்களுக்கு தெரியுமா? யாருக்கு தான் தெரியாது? எங்க டேடி ரொம்ப ஃபேமஸ் மேன். யாருக்கு தான் தெரியாது? ஃபேமஸ் மேன். என்ன சிரிக்கிறீங்க? நீ என் வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருக்க, உன்னை நான் அவமதிக்க விரும்பல. இங்க இருந்து நீயா போயிட்டுனா நல்லா இருக்கும். ஒரு கொலகாரனுடைய பிள்ளை வேற என்ன செய்வான்? கொலகார உங்க அப்பா யார் சொல்றது? இந்த ஊரே சொல்லும். போலீஸ் ரெக்கார்ட புரட்டி பாரு, உங்க அப்பாவையே போய்க்கடு. டாடி கேக்குறேன், நீ சொல்றது உண்மையா இருந்தது, இனிமே இந்த வீட்டு மேல கால் வைக்க மாட்டேன். போய் இருந்தது பயங்கரமான கொலையை செஞ்சிருக்கீங்க. உண்மைதான் சொல்லியிருக்கான். ஏ தெய்வாணியும் உங்களை பத்தி நான் எப்படி லாண்டரியும் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியெல்லாம் என்ன பத்தி நீ நினைக்கணும்னு நான் சொல்லலையப்பா. அதுக்கு எனக்கு என்ன தண்டனை கொடுக்க போறேன்? தண்டனை உங்களுக்கு இல்லை டாடி,
எனக்கு நானே கொடுத்துக்கு பாரு. உங்க சமாச்சாரம் எல்லாம் எங்க மகிழ்ச்சி தெரியுமா? மாமி தெரியுமா? தெரிஞ்சுமா நீ இவரு கூட வாழ்றேன். இது எனக்கு மட்டும் இல்லை உனக்கு கேவலம். நீ எதுக்காக இருக்கேன்? சாப்பாட்டுக்கு படம் வைக்குமா? நான் கஷ்டப்பட்டு உழைச்சு வந்த காப்பாத்துறேன். கணவன் மனைவி உறவு பிடி சோத்திலையும் புடவை துணியிலே இல்லப்பா. அது நீ தெரிஞ்சுக்க முடியாத தெய்வீக உறவு. இப்ப உனக்கு புரியாது. என்னங்க, மேல்நாட்டிலே வளர்ந்ததுனால நம்ம பண்பும் பழக்க வழக்கங்களும் அவனுக்கு தெரியலைங்க. அவங்க கூட கொஞ்ச நேரம் நான் தனியா பேசணும். பார்க்கறது பே இல்ல, அதே அசோக் தம். செத்தவங்க திரும்ப மாட்டாங்க. ஆனா நான் சாகாவரம் பெற்றவன். இந்த நாட்டு மண்ணில் கால் வைக்க நான் எவ்வளவு நாளா துடிச்சுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? என் ரத்த தாகம் தீர எனக்கு இப்பதான் அனுமதி கிடைச்சது. பாஸ் ஏதோ மாட்டுக்கணைன்னு சொன்னாரே, அது நீதானா? பெரிய பாஸ் தன்னை மட்டும்தான் நம்பறதா சத்தியம் நினைச்சுக்கிட்டு. அவனை காப்பாத்தின அதே பாஸ் தான் என்னையும் காப்பாத்தினாருங்கிற விஷயம் அவனுக்கு தெரியாது. என்னைக்காவது ஒரு நாள் சத்தியம் தனக்கு எதிராக மாறினான்னா அவனை சாகடிக்கிறதுக்காகத்தான் இந்த நச்சுப்பாம்பை வளர்த்திருக்காரு. அவன் சாவு என் கையில தான் இருக்கு. அந்த நேரம் நெருங்கிடுச்சு. வரச்சுங்க. சரி. என்னம்மா, எங்க எவ்வளவு தூரம்? நான் வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டேன். சந்தோஷம். உங்க அப்பா எப்படி இருக்காங்க? ஆமா, அப்பா. அவரை பத்தி எனக்கு என்ன கவலை? அப்படின்னா? இனிமே நான் அங்க போக போறதில்ல, இங்கதான் இருக்க போறேன். தப்புமா, நீ அந்த முடிவுக்கு வரக்கூடாது. நீங்களும் எங்க அப்பா மாதிரி உங்க பிள்ளையோட விருப்பத்துக்கு விரோதமா இருக்கீங்களா? இல்ல. பின்ன என்ன? நான் ஒன்னும் பச்சை குழந்தை இல்ல. மேஜர், இது என் பாஸ்போர்ட் கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. நான் விரும்பினவரை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு உரிமை இருக்கு. உண்மைதாமா, ஆனா உங்க அப்பா கிட்ட இருந்து உன்னை திருடி என் பிள்ளைக்கு கட்டி வைக்க நான் விரும்பல. உன்னை கேட்க வேண்டிய முறையோட கேட்டு என் வீட்டுக்கு கொண்டு வர. என்னோட வா. எங்க அப்பா சம்மதிக்கலன்னா? அத பத்தி அப்புறம் யோசிக்கலாம். வா. இல்ல, எங்க போயிட்டு வரேன். தெரியும். நீ ஏன் அங்க போன? அவளை மிரட்டாதீங்க. அவளுக்கு என்ன தெரியும்? காலம் கனியும் போது பெரியவங்களான நாம தான் ஒரு சரியான முடிவெடுத்தாகணும். எப்போ எந்த முடிவு எடுக்கணும்னு எனக்கு தெரியும். கொஞ்சம் அமைதியா தெரியுங்க. கீதாவுக்கு அம்மா இல்ல. அவங்க அம்மா இடத்துல இருந்து வாதாடத்தான் நான் வந்திருக்கேன். நீங்க சம்மதிக்கலனாலும் கீதா என் வீட்டுக்கு வந்துட தயாரா இருக்கா. என்னது? அதுக்கான பருவமும் பக்குவமும் அவங்களுக்கு வந்தாச்சு. பெரியவங்க ஆசீர்வாதத்தோட நடக்க வேண்டிய ஒரு மங்கள காரியம் நல்லபடியா நடக்கணும். அதுக்கு முந்தி உன் புருஷனை பத்தி. என் புருஷனை பத்தி எனக்கும் நான் வணங்குற தெய்வத்துக்கும் தான் தெரியும். அவருக்காக உங்ககிட்ட வாதாட வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இந்த பிஞ்சு உள்ளங்க அவசரப்பட்டு ஏதாவது செய்துட்டு அப்புறம் நாம தலை குனியறதுல அர்த்தம் இல்லைங்கறத தெரிஞ்சுக்கங்க. அம்மா, உங்க அப்பா ஆசீர்வாதத்தோட நீ என் வீட்டுக்கு மருமகளா வரணும். அந்த நல்ல நாளை எதிர்பார்த்து நான் காத்துட்டு இருப்பேன். வரேன். சத்தியத்து உயிரை குடிக்க நான் உபயோகப்படுத்த போற கருவி என்ன தெரியுமா? ரோமாபுரி எரிஞ்சப்ப நீரோ பிடில் வாசிச்சான். அத போல நீங்களும் பிடில் வாசிச்சு அதுல மயக்கி சத்தியத்தை கொல்ல போறீங்க. இதுதான் அந்த கருவி. எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அவன் என்ன பார்க்காமலே நான் அவன் சுட்டுக் கொள்ள முடியும். என் கையில வெள்ள கவு சேரிச்சுன்னா தூக்குற தொங்க போற முகத்துல கருப்பு துணி போட்டாச்சு. நான்
டாக்டர்கிட்ட காட்டி எக்ஸ்ரே எடுத்து பார்க்க கூடாது. தேவையில்லை சாவித்ரி, போராடி போராடி புலி களைச்சு போச்சு, வயசாகி போச்சு. அப்படி என்ன உங்களுக்கு வயசாயிடுச்சு? அப்ப நம்ம கிராமத்தில் இருந்த மாதிரி உன் அன்புக்கு வயசாகல, அதனால்தான் அப்படி சொல்றேன். நீ மட்டும் என்ன, அதே இளமையோட முன்ன விட அழகா தான் இருக்கேன். சாவித்ரி, நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னு வச்சுக்க. ஐயோ, எங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேண்டாங்க, வேற ஏதாவது பேசுங்க. இல்ல சாவித்ரி, என் மனசுல தோன்றத நான் சொல்லித்தான் சொல்லணும். அப்படி எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நான் சம்பாதிச்சிருந்த வீடு வாசல் சொத்து சுகம் எதிரையுமே நீ கை வைக்காத. அத்தனை பாவக்கரப்பட்ட சொத்துக்கள், உன் மகன் ஒரு ரூபாய் சம்பாதிச்சாலும் அதுல தான் நீ சாப்பிடணும். கடை சொல்லாம பாரு, நான் சம்பாதிச்சு உன்னை காப்பாத்திரம் பண்ண. அதை கேட்டப்போ எனக்கு எவ்வளவு பெருமையா இருந்தது தெரியுமா? என்ன மாதிரியே பல்புக்கும் வயசாகி போச்சு. அதை பொருள் அது புது பல்பு உன் மக மாதிரி. சாவித்ரி, ஆயுள் வேத மாத்திரை இருக்குல்ல சாவித்ரி, அது ரெண்டு போட்டதான் கால் வலி போகும் போகும் இருக்கு சாவித்ரி. அது எங்க வச்சேன்னு ஞாபகம் இல்லை சாவித்ரி. அனைவா அவன் பீரோக்குள்ளதான் வச்சிருப்பேன் நினைக்கிறேன் சாவித்ரி. என்னங்க இன்னைக்கு பேச்சுக்கு ஒரு தடவை சாவித்ரி சாவித்ரின்னு என் பேரையே சொல்லிட்டு இருக்கிறீங்க. உங்களை விட்டு நான் எங்க போயிட போறேன் என்னவோ தெரியல சாவித்ரி. சாவித்ரி சாவித்ரின்னு கூப்பிட்டுட்டே இருக்கணும் போல தோணுது. நான் சாவரத்துக்குள்ள எத்தனை தடவை சாவித்ரி சாவித்ரின்னு கூப்பிடறதுக்கு எனக்கு கொடுத்து வச்சிருக்கோம் தெரியும். சாவித்ரி, என்னது சாமி படம்? நீ கூடவா என் பேச்ச மீற? இல்லைங்க, என் உயிர் போயிட்டு இருக்கும்போது கூட உங்க வார்த்தையை நான் மீற மாட்டேன். இந்த சாமி படம் உங்க கண்ணில படக்கூடாதுன்னு சொன்னீங்க, அதனாலதான் உங்க பார்வையிலேயே படாம மறைச்சு வச்சிருந்தேன். இப்ப நீங்களாவே பாத்துட்டீங்க. தப்பு ஒண்ணுது இல்ல. எப்பவுமே நான் கடவுளை வேண்டது வீண் போறதில்ல. அப்படி என்ன வேண்டிக்கிற? என் கடவுளுக்கு வர எல்லா கஷ்டமும் ஒன்னா சேர்ந்து எனக்கு வரணும். அவருக்கு ஒரு ஆபத்தும் வரக்கூடாதுன்னு இன்னைக்கு நேரத்தில் 25 வருஷமா வேண்டிக்கிட்டு இருக்கேன். தெரியும் சாவித்ரி, என்னுடைய போராட்டங்களை எல்லாம் தாண்டி இப்போ நான் உயிரோட இருக்கேன்னா அதுக்கெல்லாம் உன்னுடைய பிரார்த்தனை தான் காரணம். உங்க மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வர்றதை பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நல்ல சந்தர்ப்பத்துல உங்களை உன்னே அவங்க கேட்கட்டுமா? என் ஆயுசு முடியறதுக்குள்ள உங்களை ஒரு தடவையாவது ஆண்டவன் சன்னிதியில கொண்டு வந்து நிறுத்துறேன்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன். எனக்கு அந்த வரம் கொடுத்தீங்களா? சாவித்ரி, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன். இப்ப நான் ஒண்ணு கேட்க போறேன், இல்லைன்னு சொல்லாம வாங்கி கொடுத்தீங்களா? அடிப்பா, என்ன பெருசா பயமுறுத்துறேன்? அப்படி என்ன கேட்க போறேன்? பயப்படாதீங்க, உங்க கையால பூ வாங்கி கொடுத்த எவ்வளவு நாளாச்சு. அம்மா, பூ கொடுங்க. எவ்வளவுங்க? எவ்வளவு வேணாலும் கொடுங்க. இதுல 5 முழம் இருக்கு, அப்படியே கொடுத்துறேன். நல்ல ஜாதி பூங்க, நல்ல அடர்த்தியா இருக்கும். இந்தாங்க. இது எவ்வளவு சாமி? 100 ரூபாய்ங்க. அம்மாடி, 5 ரூபாய்க்கு என்கிட்ட சில்லற இல்ல. 100 ரூபாய்க்கு நான் எங்க சாமி போவேன்? என்கிட்ட கூட தான் சில்லற இல்ல, பரவாயில்ல வச்சுக்க. வேணாங்க, எனக்கு அவ்வளவு ஆசை இல்ல. எத்தனையோ வருஷங்களுக்கு அப்புறம் என் மனைவி என்கிட்ட பூ கேட்டா இல்லைன்னு சொல்லிடாதீங்கம்மா, பரவாயில்ல வச்சுக்கங்க. இல்லங்க, நீங்களே வச்சுக்குங்க, எடுத்துக்குங்க, பரவாயில்ல. காசு என்ன சாமி, பெரிய காசு. சுமங்கலிக்கு பூ கொடுக்க மாட்டேன்னு சொல்ற அளவுக்கு எனக்கு கல் மனசு இல்ல. இந்தாங்க, கை நிறைய பிடிங்க, உங்க கையாலேயே அம்மாவுக்கு வச்சு விடுங்க. அவங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கட்டும்.
இந்த கடனை நான் எப்படி ஜெயிப்பேன் சாவித்ரி? நான் பட்ட கடன் எத்தனையோ பூமியில் பிறந்து பட்ட கடன் எத்தனையோ பூமியில் பிறந்து அடைப்பட்ட கடன் எதுவும் இல்லை ஆயிரம் இருந்து செல்வம் ஆயிரம் இருந்து நான் பட்ட கடன் எத்தனையோ பூமியில் பிறந்து அடைப்பட்ட கடன் எதுவும் இல்லை ஆயிரம் இருந்து செல்வம் ஆயிரம் இருந்து கடன் தாயிடத்தில் பாக்கி இருக்கு என்னை வளர்த்த கடன் தகப்பனிடம் வளர்ந்து கிடக்கு கட்ட கடன் தாயிடத்தில் பாக்கி இருக்கு என்னை வளர்த்த கடன் தகப்பனிடம் வளர்ந்து கிடக்கு கல்வி கற்ற கடன் குருவிடம் சேர்ந்து கிடக்கு இதில் மற்ற கடன் அடைக்கும் என்னைக்கு நான் பட்ட கடன் எத்தனையோ பூமியில் பிறந்து அடைப்பட்ட கடன் எதுவும் இல்லை ஆயிரம் இருந்து செல்வம் ஆயிரம் இருந்து கைப்பிடித்திவை வந்தாள் வந்த கடன் தீர்ப்பேனே என் காதலுக்கு இவள் நின்றாள் நின்ற கடன் தீர்ப்பேனே என் கைப்பிடித்திவை வந்தாள் வந்த கடன் தீர்ப்பேனே என் காதலுக்கு இவள் நின்றாள் நின்ற கடன் தீர்ப்பேனே என் தேவைகள் இவை தந்தாள் வந்த கடன் தீர்ப்பேனே பல சேவைகள் இவை செய்தாள் செய்த கடன் தீர்ப்பேன் நான் பட்ட கடன் எத்தனையோ பூமியில் பிறந்தேன் அடைப்பட்ட கடன் எதுவும் இல்லை ஆயிரம் இருந்து செல்வம் ஆயிரம் இருந்து அந்த கடன் தீர்ப்பேனோ ஒன்றும் பெரியவள் நடித்தாள் அந்த கடன் தீர்ப்பேனோ என் தாய் போல் பிழை பொறுத்தாள் அந்த கடன் தீர்ப்பேனோ ஒன்றும் பெரியார் இவள் நடித்தாள் அந்த கடன் தீர்ப்பேனோ எந்த கடனிலும் மிக பெரிது நல்ல மனைவியின் சேவை அதை அடைத்திட எண்ணும் போது பல பிறவிகள் தேவை நான் பட்ட கடன் எத்தனையோ பூமியில் பிறந்தேன் அடைப்பட்ட கடன் எதுவும் இல்லை ஆயிரம் இருந்து செல்வம் ஆயிரம் இருந்து நான் தான் சர்தார் சத்தியம் வீட்டு பட்லர் அனேஷ் எல்லா விஷயமும் சொல்லியிருக்காரு கை நிறைய பழமும் கொடுத்திருக்காரு சத்தியம் சாப்பிட்டு முடிஞ்சதும் மாடி பால்கனில அரை மணி நேரம் உலாத்திக்கிட்டு இருப்பாரு அப்போ நான் தான் அவருக்கு சுருட்டு பொட்டியும் பழமும் கொண்டு போய் வைக்கிற பழக்கம் சத்தியத்தோட வீட்டு பக்கத்துல புது கட்டடம் கட்டுறாங்க அந்த மாடியிலிருந்து சத்தியத்தோட பால்கனி நேர் எதிரில் இருக்கு உங்க குறிக்கு
சரியான இடம் அதுதான். அப்படின்னா நாளை இருட்டினதும் அந்த இடத்துல போய் உட்காரு. சத்தியத்தோட வாழ்க்கை ஒரே நாள் தான். இப்ப மணி என்ன? 9:30. நாளைக்கு இந்நேரம் அவன் கதை முடிஞ்சிருக்கும். மனைவி கையால சாப்பிடுற புருஷனுக்கும் ஒன்னும் வராதுன்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல, சாப்பிடுறேன். போதும், சரிதா? வேலை வேலைக்கு பிள்ளைதான் போறா முண்டாணி அதுக்காக புருஷன் கூட நான் முண்டாணியில கை தொடச்சேன்னா என்ன அர்த்தம்? ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கன்னு அர்த்தம். அத சொல்லுக்கு இவ்வளவு ஐயோ, குங்கும அழிஞ்சு போச்சு. பாத்துப்பா, பரவாயில்ல, வேற பழம் எடுத்துட்டு போய் மேல வை. என்ன கிருமி எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது. சரி போங்க, மேல போய் எல்லாத்திட்டுங்க, நான் வெத்தில பார்க்க போறேன். எனக்கு ஒரு வாரம் கொடுப்பீங்களா? குற்றவாளி கொலகாரங்கிற பேரெல்லாம் உங்களோட போட்டோம்
என் பிள்ளைக்கு வர வேண்டாம். அவங்களோடு இருக்கிற வரைக்கும் அவருக்கு அந்த பேர் வரவிட மாட்டேன். நீ எந்த விட்டு போயிடாதம்மா, இந்த விட்டு போயிடாது. கொடுத்து வச்ச தாய் போல் பிழை பொறுத்தாள் அந்த கடன் தீர்ப்பேனோ என்றும் தெரியாதவள் நடித்தாள் அந்த கடன் தீர்ப்பேனோ. என் தாய் போல் பிழை பொறுத்தாள் அந்த கடன் தீர்ப்பேனோ. ஒன்றும் தெரியாதவள் நடித்தாள் அந்த கடன் தீர்ப்பேனோ. எந்த கடனிலும் மிக பெரிது நல்ல மனைவியின் சேவை. அதை அடைத்திட எண்ணும் போது பல பிறவிகள் தேவை. நான் பட்ட கடன் எத்தனையோ பூமியில் பிறந்து அடைப்பட்ட கடன் எதுவுமில்லை. ஆயிரம் இருந்து செல்வம் ஆயிரம் இருந்து தொக்கை. யூ ஃப்ராட், யூ கில் மை மதர், யூ கில் மை மதர். எங்க அம்மாவோட உயிர் அநியாயமா பறிக்கப்பட்டிருக்கு, அதுக்கு யார் காரணம்? நீங்க சொல்லலைன்னா உங்களை விட மாட்டேன். என் உயிரை குடிக்க வந்த குண்டு குறிதவரி உங்க அம்மா மேல பட்டுடுச்சு. உண்மைதான். அப்படிதான். யார் எதுக்காக உங்களை கொலை செய்யும்? அவங்களுக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு? ராஜா, தயவு செய்து அது தெரிஞ்சுக்கிறதுக்கு நியாயப்படாதே. ஆசை வேற கடமை வேற. எங்க அம்மாவை கொண்டவரை இருதயத்தை கழிச்சு ரத்தத்தை குடித்தவரை வெறி அடங்கும். சரித்திரம் திரும்ப வேண்டாம். பழிவாங்குற எண்ணத்தினாலே பரம்பரை பரம்பரையாக மக்கள் ஏற்பட்ட கழுவ வேண்டாம். அது என்னோட முடிச்சு போட்டோம். என் மனைவியை கொண்டவனே, நிச்சயமா நான் பழி வாங்கி தருவேன். என் உயிருக்கு அமைச்சும் நீ இந்த விஷயத்தை தலையிட நான் அனுமதிக்க மாட்டேன். சரியான சமயத்துல தான் வந்திருக்கேன். சட்டைய கழட்டிட்டீங்களா? சட்டைய கழட்டினாலும் போட்டாலும் போலீஸ் ஆபீசர் போலீஸ் ஆபீசர் தான். ஓ, என்னுடைய நண்பரை தான் பார்க்க வந்தேன். இருக்கட்டுமா, போகட்டுமா. சத்தியம் தெரியும். டைம் ஃபார் எவ்ரி திங் ஐ சே. தெரியும், எனக்கு நேரம் வந்துருச்சு. அதுக்காக உங்களை தேடி வந்திருக்கேன். அதுக்கு முன்னால ஒரு ரிக்வெஸ்ட். இந்த கவர்ல உங்களுக்கு தேவையான பல விஷயங்கள் இருக்கு. வாய்விட்டு சொல்ல முடியாதெல்லாம் கையால் எழுதியிருக்கேன். இந்த கவர் நாளைக்கு சாயந்திரம் பிரிச்சு பார்த்தா போதும். அவசரப்பட்டீங்கன்னா என்ன மட்டும்தான் கைது செய்ய முடியும். ரொம்ப பேர் தப்பிச்சுக்குவாங்க. டிஐஜி, என் மகன் அங்கிள் அங்கிள் உங்க மேல உயிரையே வச்சிருக்கான். என்ன கடைசி வரைக்கும் அங்கிளாவே நடந்துக்காங்க. கள்ளக்கடத்தல் கூட்டத்தோட நடந்த போராட்டத்தில் ரெண்டு கான்ஸ்டபிள் ஒரு எஸ்ஐ செத்து போயிட்டதா கேள்விப்பட்டேன். அவங்களுக்கு கொடுக்க போற நிதியில இதை சேர்த்துக்கங்க. குட் ஈவினிங் சார். என்ன இப்பதான் வந்து போனீங்க? அதுக்குள்ள மறுபடியும் குட் ஈவினிங். ஓ, நாளைக்கு சாயந்திரம் பிரிச்சு படிக்க சொன்ன லெட்டர் எங்க இப்பயே பிரிச்சு படிச்சிருக்கேன் பாக்குறதுக்கா? ஒவ்வொரு தருத்து லெட்டர். ஓ, லேட்டா லேட்டா? எஸ், அந்த லெட்டருக்காகத்தான் நான் வந்தேன். இதுல இன்னும் சில விஷயங்களை எழுதுறதுக்கு விட்டுட்டேன். அதை ஃபில்லப் பண்ணி கொண்டு வரேன். அது வரைக்கும் பொண்ணு கேட்டு போடாது. நீங்க வந்து நல்லதா போச்சு. போலீஸ்காரங்க நிதிக்காக நீங்க கொடுத்த செக்ல தொகை எழுதல. அதுவா? அது
உங்க இஷ்டப்பட்ட தொகையை நீங்களே போட்டுக்கின்னு ஃபில் அப் பண்ணிடுங்க. அதான் அது தப்பு சத்தியம், நீங்களே ஃபில் அப் பண்ணிடுங்க. வாங்க. யார் நீ? என்ன கேள்வி இது? சத்தியம்? ஓ, சத்தியம் அணி சத்தியம் இல்லை. சத்தியம் இஸ் லெஃப்ட் ஹேண்ட். அவன் இடது கையால தான் எழுதுவான், நீ வலது கையால எழுத. யார் நீ? வாட் எ ஃபூல் ஐ ஆம். அதே உருவத்தை வச்சுக்கிட்டு என்ன வேற யாரு இப்படி ஏமாத்த முடியும்? ராஜா, பியூட்டிஃபுல் மேக்கப். எங்க கத்துக்கிட்ட இந்த கலைய? லண்டன்ல. இந்த வேஷம் இப்ப உனக்கு எதுக்காக? அங்கிள், அப்பா தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை மறைச்சு கதவை மூடிட்டார். அவர் மறைச்சு வச்சிருக்கிற பிரேதங்கள் எத்தனை நான் பார்க்கணும்? இந்த வேஷத்துல உங்ககிட்ட வந்து பேசலாம், ஏதாவது துப்பு கிடைக்குமான்னு வந்தேன். வேண்டாம் வேண்டாம், அந்த மேல எங்கிட்ட விட்டு, நான் பாத்துக்கிறேன். அந்த லெட்டர் எங்கிட்ட கொடுத்துரு. ஆஹா, எக்ஸ்கியூஸ் மீ அங்கிள், உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இந்த லெட்டரை நீங்க எப்ப பிரிக்க மாட்டீங்க? இதனால நம்ம ரெண்டு பேருக்குமே பிரயோஜனம் இல்லாம போயிட்டா? சத்தியம், சத்தியம், உங்க வேஷத்துல ராஜா இங்க வந்து அந்த லெட்டர் வாங்கிட்டு போயிட்டான். என்ன இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? நீங்க எப்படி லெட்டர் வாங்கிட்டு கொடுக்கலாம்? அதுல என் கூட சேர்ந்தவங்களுடைய பெயர் விலாசம் ஏன் சரித்திரத்தை எழுதிருந்தேன். எனக்கு முன்னால அவங்க போல ஆபத்து. இதோ நான் இங்க போறேன். என்னை பத்தி உங்க அப்பா சொல்றது அத்தனை உண்மை. ஆனா ஒண்ணு, என் மகனுக்கு இதுக்கு எந்த விதமான சம்பந்தம் கிடையாது. அவன் உன்னை எவ்வளவு தூரம் விரும்புறாங்கிறது உனக்கு தெரியும். நீங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியா வாழணுங்கிறதா என் மனைவியினுடைய கடைசி ஆசை. அதை நீ நிறைவேற்றி வைப்பேன்னு நான் நம்புறேன். என்ன பேசுறீங்க? நான் ஒரு இடத்துக்கு போறேன். அநேகமா நாம சந்திக்கிறது இதுதான் கடைசி முறைன்னு நினைக்கிறேன். சத்தியம் டிஐஜிக்கிட்ட ஏதோ லெட்டர் கொடுத்துட்டு வந்திருக்காரா? அதே ராஜா வாங்கிட்டு போயிட்டார். அதுல முக்கியமான அவர்களோட விவரமும் விலாசமும் எழுதிருக்க. அது மட்டும் இல்ல, சத்தியத்தோட சரித்திரமே அடங்கியிருக்க. சத்தியம் வெளியே கிளம்பிட்டு இருக்காரு. என் மனைவியை கொண்டது யார்? யார்? அசோக். அசோக் இல்லைங்க, உயிரோடு தான் இருக்காருங்க. எப்படி? உங்களை காப்பாற்றுற பாஸ்தா அசோக்கையும் காப்பாத்திருக்காருங்க. சில வருஷ காலமா வெளிநாட்டுல இருந்த அசோக் உங்களை கொள்வதற்காக வேண்டிதான் பாஸ் இங்க வரவழைச்சிருக்காருங்க. அவங்க உத்தரவுப்படி எதிரில் இருக்கிற கட்டடத்துல இருந்தா அசோக் உங்களை துப்பாக்கி அல்ல சுட்டாருங்க. என்ன நம்புங்க? உங்களை காட்டு கொடுத்த பாவி நான் தானுங்க.
உங்களுடைய விருந்து சாப்பிடறதுக்காக இல்லை, உன்னை பழி வாங்கறதுக்காக. வெரி குட், எனக்கு வேண்டியதுதான். சாவ கடந்த உன்னை காப்பாத்தி ஊச்சிக்கு கொண்டு போய் வச்சான் பாரு, அந்த குத்தத்துக்கு என்ன கொல்ல வேண்டியதுதான். நீ என்ன காப்பாத்துறியா? அன்னைக்கு நீ அன்போட முத்தமிட்ட இந்த கையாவது ஞாபகம் இருக்கா? வாழ்வு சாவு நமக்கு ஒண்ணுதான், நடந்ததை மறந்து. மறக்கவா சொல்றேன்? மறக்கிறேன். ஒரு ரத்தத்தை அள்ளி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மறக்கிறேன். மனைவியை கொண்டது நாள் உன்னோட பழைய நண்பன். அதோ பார். பாய், என் வாழ்க்கையில நான் வெச்ச குறி தவறினது ஒரே ஒரு தடவை தான். இந்த சிங்கத்துக்கு வெச்ச குறி தவறி பாவம் அந்த மான் மேல பட்டுடுச்சு. இனிமே குறி தவறவே தவறாது. சத்தியம், நெருப்புல வந்து கருகி போன இந்த முகத்தை பார்த்தியா? இதே மாதிரி நான் முகத்தை பார்க்க வேண்டாமா? குருவிய சுட்டத்துக்கு அப்புறம் தான் நெருப்புல பொசுக்குவாங்க. ஆனா நான் உன்னை நெருப்புல பொசுக்கிறதுக்கு அப்புறம் நான் சுட போறேன் பாஸ், வித் யுவர் பர்மிஷன். என் நண்ப சுட்ட குண்டு என் அடி வைத்து டைம் ஃபார் எவ்வர்த்தின்னு சொல்லுவீங்களே, என்னுடைய டயத்தை உங்க கையால முடிச்சுக்கிட்டேன்.